பானைக்கீரல்கள், தெருக்கள், நகர நாகரிகம் இது போன்ற அடிப்படையில் சிந்து சமவெளியும் கீழடியிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த ஒற்றுமையை பார்க்கறமோ இதெல்லாம் எச்சங்களாக இருக்கலாமா இல்லை இங்கிருந்து அங்கே போனதாக இருக்குமா, இந்த எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ இது வந்து இப்போ நம்ம இப்படி தான் பார்க்கணும். ரெண்டு விஷயமாக பார்க்கணும். ஒன்று வந்து சிந்துவெளி நகரங்களுடைய பிரம்மாண்டம். இப்போ நீங்கள் வந்து சிந்து மொஹஞ்சோதரா ஹரப்பாவெல்லாம் தோண்டி பார்த்து அங்கே கிடச்சிருக்கிற விஷயங்களை இதுவரைக்கும் தோண்டி இருக்கிற இந்தியாவில் வேற எங்கேயும் தோண்டி இருக்கக்கூடிய விஷயங்களோட ஒப்பிட்டால் அது ஒப்பிடவே முடியாத அளவுக்கான பிரம்மாண்டமான விஷயம் மொஹஞ்சோதரா ஹரப்பாவில் கிடைச்சது. ஒருவேளை இன்னும் நாம் தோண்டாமல் இருக்கங்கிறது காரணமாக இருக்கலாம். ஆனால் அங்கே கிடைச்சது வந்து லட்சக்கணக்கான செங்கல்கள். ஒரே அளவில் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்டுடைய செங்கலுடைய அளவு வந்து அந்த நீளம் அகலம் உயரம் அப்படிங்கிறது 4:2:1 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் அமையும். இந்த 4 அதாவது அதாவது வந்து இந்த விகிதாச்சாரம் வந்து ஆயிரக்கணக்கான மைல்களில் பரவியிருந்த சிந்துவெளி பண்பாட்டில் எங்கே போனாலும் அச்சு அசலாக அப்படியே இருக்கும். அச்சு அசலாக அப்படியே இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கூட வித்தியாசப்படாது. அதனால தான் அது ஒரு பண்பாடு. இது வந்து ஒரு நகரத்தில் மட்டும் கிடச்சி இங்கே கிடச்ச செங்கல் வேறு மாதிரி இன்னொரு பகுதியில் கிடச்ச செங்கல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நாகரிகம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பீரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்னு இப்போ சொல்கிறோம்ல, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டு, பீரோ ஆஃப் ஸ்டாண்டர்டு, அக்மார்க் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏதோ ஒரு அரசு சார்ந்த ஒரு கண்ட்ரோல் இருந்து எல்லா இடத்துலையும் செங்கல் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் அச்சுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அப்படி ஒன்று நிகழ முடியும். இதுக்கு இல்லை 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 இப்போ அப்படின்னு வரும்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய தொடர்ச்சி வந்து அந்த மொஹஞ்சோதராவில் ஹரப்பாவில் கிடைத்த செங்கலுடைய அளவு, அதேயான அளவை இந்தியா ஒருபோதும் எந்த இடத்திலும் மீட்டெடுக்கவில்லை என்பதுதான் உண்மை இதுவரைக்கும். அதுக்கு பின்னால் வந்து நமக்கு சிந்துவெளி யோசிச்சு பாருங்கள், 1924 வரைக்கும் சிந்துவெளின்னு ஒன்று இருந்ததே தெரியாது. ஆனால் வந்து ராஜகிருகம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து 1905 பீகாரில் இருப்ப அது வந்து மௌரிய பேரரசனுடைய பகுதியாக இருந்தது. அங்கே போய் தரும்போது பெரிய சுவர்கள்லாம் கிடைக்குது. அங்கே கிடைச்ச செங்கல் கூட சிந்துவெளி செங்கல் மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போ சிந்துவெளி இருந்ததே தெரியாது. ஆக அதுக்கு பின்னால் கிடைச்ச செங்கல், இப்போ கீழடியில் கிடைச்சிருக்கக்கூடிய செங்கலை வந்து இந்த கங்கை சமவெளியில் இந்த ராஜகிருகம் இந்த மாதிரி பகுதியில் இருந்த செங்கலோட நெருக்கமாக ஒப்பிடலாமே தவிர அளவினுடைய அடிப்படையில் வந்து சிந்துவெளியோடு ஒப்பிட முடியாது. ஆனால் அதுவே வந்து அதை வச்சே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா செங்கல் என்பது ஒரு பண்பாட்டிற்குள், மண்பானை என்பது செங்கல் என்பது ஒரு பண்பாட்டுக்குள் என்னவாக இயங்குகிறது, அதனால தான் நான் சொல்கிறேன் சங்க இலக்கியத்தை வந்து எனக்கு இந்த இரண்டுக்குமான இணைப்பு புள்ளியாக நான் நினைக்கிறேன். செங்கல்ங்கிற வார்த்தையை பாருங்கள். செங்கல்ங்கிற வார்த்தைன்னு சொன்னிங்கன்னா இப்போ செங்கல் அப்படின்னு சொன்னோன்னு என்ன தோணுது நமக்கு, செவப்பாக இருக்க கல்லுன்னு ஒரு பொருள் மனதுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் செங்குத்துன்னு சொல்கிறோம். இப்போ செங்குத்தாக இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து செவப்பாக இருக்குது, அது செம்மையாக இருக்குது. செங்குத்துங்கும் போது வந்து கரெக்டாக கட் பண்ணுறது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் செங்குத்து. அப்போ வந்து இந்த செம்மை அப்படிங்கிற வேர்டு, செம்பு அப்படிங்கிறது செவப்பாகவும் இருக்குது ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆக செம்மை, செங்கல், செப்பு, செப்பம், செம்மொழி, செம்மொழின்னு சொல்கிறோம். செம்மொழின்னு சொன்னால் அது செம்மையான மொழி, எக்ஸலன்ஸு, அது செவப்பாகவாக இருக்குது. செங்கோல்னு சொல்கிறோம், அது செவப்பாகவாக இருக்குது, அது வந்து வளையாத கோல். ஆக தமிழுக்குள்ளே வந்து இந்த செங்கல், செம்மை, இந்த நிறமும் இந்த பண்பும் இதனுடைய தரமும் இந்த ஒழுக்கமும் இந்த அமைவும் வந்து ரெண்டும் பின்னி பிணைஞ்சு ஒரு வேர்டாக வருது. அதனால தான் வந்து செங்கல் கட்டளைன்னு சொல்லுவாங்க. இந்த சூளை இருக்குல்ல, செங்கல் சூளையெல்லாம் வந்து செங்கலை அறுக்கும்போது ஒரே மாதிரி அறுக்கிறதுக்கு அதுக்கு பேர் செங்கல் கட்டளைன்னு பேர். அது ஏன் கட்டளைன்னு சொன்னால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டது மாதிரி அது அந்த கட்டுக்குள் இருப்பதனால், அந்த கட்டு மீறி வந்து எப்படி வேணாலும் ஒரு செங்கல் இப்படி இருக்கலாம், இன்னொரு செங்கல் அப்படி இருக்கலாம்னு சொன்னால் அந்த கட்டடமே உறுதியாக இருக்காது. ஒரு கட்டடத்தை வந்து உறுதியாக வச்சிருக்கிறதே அது ஒரு ஒருமைப்பாடு மிக்க ஒரு செங்கல் மூலமாக தான். அப்போ இந்த செங்கல் அப்படிங்கிறத பற்றிய இலக்கியம் இருக்குல்ல, அது வந்து சங்க இலக்கியத்தில் வந்து மீண்டும் மீண்டும், இப்போ சங்க இலக்கியத்தில் செங்கல் பற்றி இருக்கிற விஷயத்தை, அதாவது சுடுமண் இயற்றிய நெடுநகர் வரைப்பின் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு வரும். சுடுமண் அப்படின்னா சுடுமண்ணால் எழுப்பப்பட்ட சுவர். சுடுமண்ணா என்ன? செங்கல், சுட்ட செங்கல். சுட்ட செங்கல்களால் எழுப்பப்பட்ட பெரிய சுவர்கள், சுற்றுச்சுவர்கள் ஒரு நகரத்துக்கு வெளியில் இருக்குன்னு வருது. இன்னும் நிறைய இடங்களில் வந்து செங்கல் பேசப்படுது. அந்த செங்கல் பேசப்படும் போது மட்டும் அது மட்டும் கிடையாது, அது கொஞ்சம் ஒரு தூக்கலாக சொல்லி உவமையோடு சொல்லுவாங்க, செம்பு புனைந்து இயற்றிய சேனரும் புரிசை. இந்த செம்பு புனைஞ்சார் மாதிரி இருக்குன்னுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்த்தவொன்னே ஒரு செங்கல் கட்டடத்தை பார்த்தவொன்னே என்ன இருக்கும், ஒரு மெட்டாலிக்கா நமக்கு பார்த்தோன்னே ஒரு உலோகத்துடைய தன்மை தோணும். அது வந்து செம்பில், செம்புங்கிறது வந்து செம்பு பாத்திரங்களா, செம்பு பாத்திரம் அந்த மாதிரி வண்ணமாக இருக்கிறதுனாலையும் உறுதியாக இருக்கிறதுனாலையும் இந்த செங்கலில் ஏற்பட்ட சுவர்களே வந்து செம்புனால் செஞ்சது மாதிரி இருக்குது அப்படின்னு சங்க இலக்கியம் அடிக்கடி ஒரு உவமையை சொல்லுது. அப்போ செம்பினால் செஞ்சது மாதிரி இருக்கக்கூடிய செங்கல் சுவர்கள் அப்படிங்கிற அந்த கம்பீரமும் அந்த விஷயம் வந்து இந்தியாவிலேயே வேறு எந்த இலக்கியத்திலையும்
செங்கல் இப்படி உச்சத்தில் வைத்து கொண்டாடப்பட்டிருக்குமா என்பது ஐயமே. ஆனால் அதுக்கு ஈடான செங்கலுக்கான தடயங்கள் இப்போ கீழடியில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஆரவில் மற்றும் அறிக்கை மேடும் சில இடங்களில் அழகு நிறைய இடங்களில் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த பிரம்மாண்டத்திற்கு இணையானது கிடையாது. ஆக வந்து காலம்தான் பதில் சொல்லும். இப்போ வந்து இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்குங்கிற கேள்விகள்லாம் வந்து நான் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸில் ஈடுபடுற கிடையாது. நான் வந்து அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த தரவுகளால் மட்டுமே வழிநடத்தப்படுகிறவன். ஆனால் நான் பொதுமையில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லுகிறேன். விரும்புகிறேன், தமிழ் சமூகத்திற்கென்று தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை வந்து இந்த ஒரு பொதுமை தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புரிதல். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பொதுவாக வந்து திசைப்பெயர்கள் பெயர்கள்லேயே பல வகைகள் இருக்குது. உறவு பெயர்கள், அண்ணன் தம்பி தந்தை தாய்ங்கிறதெல்லாம் உறவு பெயர்கள். அதே மாதிரி எண்ணுப்பெயர்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறது எண்ணுப்பெயர்கள். அதே மாதிரி வந்து நிறப்பெயர்கள், இது சிவப்பு பச்சை மஞ்சள்ங்கிற நிறப்பெயர்கள். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான பெயர்கள் உருவாகும் போது திசைப்பெயர்கள் ஒன்று இருக்குது, டைரக்ஷனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு. இது இதுக்கே வந்து குணக்கு குடக்கு அப்படிங்கிற பேர் இருக்குது. உலகத்தில் மொழிகள்லே வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் வார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்னால், சொற்கள் வருவதற்கு முன்னால் கிழக்குக்கும் மேற்கும் தான் சொற்கள் தொடங்குகின்றன அப்படின்னு உலகம் முழுவதும் ஸ்டடி பண்ணி செசில் ப்ரவுன் ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணியிருப்பார். ஏன் கிழக்கு மேற்குக்கான சொற்கள் முதலில் வருகிறதுன்னு சொன்னால், அதான் மனிதன் வந்து அதுதான் அவனுடைய பகல் இரவுத்தோடு தொடர்புடையதாக இருக்குது, அவனுடைய காலையும் மாலையுமோடு தொடர்புடையதாக இருக்குது. அப்போ தான் ஒரு பகுதியில் பார்க்குறான் சூரியன் எங்கேருந்து வருது, சூரியன் எங்கேருந்து மறையுது. அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அவன் பார்க்கும்போது இந்த சொற்கள் கட்டமைக்கப்படுகிறது. அது தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளில் வந்து கிழக்குக்கும் மேற்குக்குமான சொல் கட்டமைக்கப்பட்டது புவியியல் அடிப்படையில் அப்படிங்கிறது என்னுடைய புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கேன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற என்னுடைய புத்தகம் முழுவதுமே இதை பற்றி தான் பேசுகிறது. அது ஒரு ஆங்கில கட்டுரையும் நான் 2012 எழுதியிருந்தேன். திராவிட மொழிகளை பொறுத்தவரையில், தமிழ் மொழியை பொறுத்தவரையில், தமிழ் மொழி மட்டும் கிடையாது பல திராவிட பழங்குடியில் மொழியிலுமே இந்த கிழக்கு மேற்கு என்ற சொல் வந்து கீழ் என்பது கிழக்கு என்றும் மேல் என்பது மேற்கு என்றும் கட்டமைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் வந்து புவியியல். இப்படி நிமிந்து பார்க்கும்போது இந்த மேட்டுப்பகுதி ஒரு மலைச்சரிவு இருக்குன்னா எங்கே வந்து மேலிருந்து கிழக்கு நோக்கிய சரிவு இருக்கோ அந்த பகுதியில் வந்து எப்பயுமே மேல் மேற்காக தான் இருக்கும், கீழ் கிழக்காக தான் இருக்கும். இந்த புவியியல் அடிப்படையில் வந்து திராவிட மொழிகளில், தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளில் இச்சொல் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் வடமொழி போன்ற இந்தோ ஐரோப்பிய மொழிகள், இந்தோ ஆரியன் மொழிகளில் இது கட்டமைக்கப்படுகிறது மேல் கீழ் என்பதின் அடிப்படையில் இல்லாமல் முன் பின் என்பதில் கட்டமைக்கப்படுகிறது. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் நான் சொல்வேன், மனிதனை மையமாக கொண்டு. அப்போ இந்த அடிப்படையை பார்க்கும்போது மற்ற திசைகளுடைய பெயர்கள் எல்லாம் பிறகு வந்தவை, ஆனால் தேடல்கள் என்பது நம் உடன் பிறந்தவை. திசைகளின் பெயர்கள் நேற்று வந்தவை, ஆனால் தேடல் என்பது நம் உடன் பிறந்தவை. ஆக வந்து இதுக்கெல்லாம் முன்னால் வந்து இப்போ தெற்கு வடக்குங்கிறது நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கிறத வச்சு தான், எந்த புள்ளியிலிருந்து நாம் பார்க்கிறோமோ அதை பொறுத்தே தெற்கு வடக்கு நகர்கிறது. அதனால் வந்து இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய ஆய்வுகளில் வந்து ஒருவேளை வந்து சிந்துவெளி மோகஞ்சாதாரால் கிடைச்சது மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான சான்றுகள், அதுவும் காலக்கரிம கணிப்போடு சேர்ந்து வருகிறதோ அதை பொறுத்து தான் வந்து இது தீர்மானிக்கப்படும். அதை இதை வந்து கேஎன் தீக்ஷித்னு சொல்கிற டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்கியாலஜி 1939 சென்னைக்கு வந்து நடத்தின உரையிலே அவர் சொல்லியிருப்பார். இந்த சங்கு இருக்குல்ல, இந்த சங்கு வளையல், இந்த சங்கு வளையல் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து அணிகிற, பெண்கள்லாம் அணிகிற ஒரு மிக முக்கியமான ஒரு அணிகலன். குஜராத் பகுதியில் இப்போயும் அணிகிறாங்க. ஆனால் அந்த சங்கு வந்து கிடைச்சது எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தென் கிழக்கு கடற்கரை, அதாவது இந்தியாவினுடைய தென்கிழக்கு கிடக்குனா தமிழ்நாட்டு கடற்கரையில் இங்கே இந்த சங்கு கிடைக்கிறது. சங்கு குளிப்பது மட்டும் கிடையாது, முத்து குளிப்பது மட்டும் கிடையாது, சங்கை அறுத்து வளையலாக செய்கிற ஒரு தொழில் வந்து தமிழ் இருந்திருக்கு. சங்க இலக்கியங்களில் அது பற்றி குறிப்பிடப்படுகிறது. துன்பங்களில் கூட சங்கருப்பது எங்கள் குளம் அப்படின்னு நக்கீரர் சொன்னார் அப்படின்னு நமக்குள்ளே வருது. ஆனால் இப்போ கீழடியிலையும் மற்ற இடங்களிலும் அந்த சங்கு அறுப்பதற்கான அந்த தொழிற்கூடங்களே இருந்தது என்பது தெரியும்போது இதை மனசில் வச்சு அவர் சொல்கிறார் 1939 இந்த சங்கு தொழில் இங்கே தான் இருந்திருக்கு, ஆதாரம் கிடைக்குது, ஆனால் சங்கு அணிந்தவர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பொருட்களை அங்கிருந்தவர்கள் இங்கிருந்து தொழிற்கூடங்களில் வாங்கியிருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மைன்னு சொன்னால், ஒருவேளை வந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து மிக உன்னிப்பாகவும் தீவிரமாகவும் விசாரணை செய்தால் சிந்துவெளி நாகரிகத்திற்கு சமகாலமாகவோ அல்லது அதற்கு சற்று பின்னர் பிற்பட்ட காலத்தைச் சேர்ந்த ஒரு பண்பாட்டிற்கான தரவுகளை தமிழ்நாட்டில் கண்டறியக்கூடும் அப்படின்னு 1939 சென்னையில் சொல்லிட்டு போகிறார். இன்றைக்கி 80 ஆகுது, இன்றைக்கி 80 ஆகுது. அதுக்கு முன்னால் அவர் சொன்னது தான் இப்போ 2019 கீழடியில் அறிக்கையாக அந்த சங்கு தொழில் பற்றியும் வருகிறது. இப்போ இந்த
ஐந்தாவது கட்டத்துலேயும் நடந்த நிறைய தரவுகள் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில். ஆக இதை வந்து நம்ம ஒரு தொடர்ச்சியாக தான் பார்க்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரியான உரையாடல்களில் உள்ளே போகிறத விட நான் என்னுடைய ஆராய்ச்சியை நான் கட்டமைச்சிக்கிறது வந்து தோற்றம் போலவே முக்கியமானது தொடர்ச்சி. இவர் தோற்றத்தை பற்றி பேசும்போது எங்கே தொடங்குறதுங்கிறது வரலாறுங்கிறது வந்து ஒரு சாளரம் தான். எந்த ஜன்னல்லன்னு தொடங்குறீங்க நீங்கள் இந்த இடத்துல தொடங்கி அது வரைக்கும் வரலாறு பேசுனீங்கன்னா அந்த வரலாறு வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த காலத்துலேருந்து தொடங்குறீங்க எந்த இடத்துலேருந்து தொடங்குறீங்கன்னு கேட்டு. இப்போ சிந்து வெளிக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பை மட்டுமே பேசாமல் அதுக்கு முன்னால் வந்து சுமேரியாவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அல்லது எகிப்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் ஆப்பிரிக்காவில் போய் விடும். அவன் வந்து எந்த ஜன்னலில் எந்த சாளரத்தில் நீங்கள் பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் வந்து திசைகளும் காலமும் மாறும். இப்போ இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறது வந்து மிக முக்கியமான இரண்டு கேள்விகள். இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் எல்லாரையும் நோக்கியிருக்கக்கூடிய இரண்டே இரண்டு கேள்வி தான். சிந்துவெளி நாகரிகத்தை கட்டமைத்தது யார், அவர்கள் பேசிய மொழி எது, அவர்களுக்கு என்ன ஆனது, அது எப்படி நலிவடைந்தது, அது என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். இயற்கை சீற்றமாக இருக்கலாம், நம்ம தமிழ் துன்பங்கள் வர மாதிரி வெள்ளமாக இருந்திருக்கலாம், கடற்கோளாக இருந்திருக்கலாம், அல்லது வேறு எது காரணமாக இருந்திருக்கலாம். என்ன காரணத்தால் அது நடிவடைந்தது, அந்த மக்கள் எங்கே போனார்கள், அப்போ என்ன இருக்கும், அவ்வளோ பெரிய நாகரிகம் சும்மா சாதாரண பாப்புலேஷன் கிடையாது, உலகத்தினுடைய 10% மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன நடந்திருக்கும், ஒன்று அங்கேயே இருந்து அதுக்கு பின்னால் வந்தவங்களுடைய மொழியை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பண்பாடும் மொழியும் மாறிடும். இப்போ நம்ம இப்படி நான் ஆங்கிலம் பேசலையா, இப்போ நான் போய் ஒரிசாவுக்கு போய் ஒரியா பேசலையா, அது மாதிரி வந்து ஒரு புதிய பண்பாட்டு புதிய மொழியை நம்ம கற்றுக்குறோம். அல்லது சிலர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் நகர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நகர்ந்து போனவங்க வந்து அவங்களோட எடுத்துகிட்டு போகும்போது தங்களுடைய இடப்பெயர்கள், தங்களுடைய பண்பாட்டு மரபுகள், தங்களுடைய தொல் நினைவுகள், தங்களுடைய வழிபாட்டு மரபுகள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இதற்கான ஆதாரங்களை ரெண்டு இடத்துல தேடலாம், அங்கேயே தேடலாம், எங்கு போயிருக்கக்கூடுமோ அங்கேயும் தேடலாம். இப்போ கீழடி வந்து ஒரே புதிர், இந்தியாவினுடைய இரண்டு புதிர்கள் இதுதான். தமிழர்களின் தோற்றம் என்ன, திராவிட மொழி குடும்பத்தின் தோற்றம் எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி, சிந்துவெளி எப்படி முடிந்தது என்பது கேள்வி. ஒரு கேள்வியை தலைன்னு சொன்னால் இன்னொரு கேள்வி வால். என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு கேள்வியுமே ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படி நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பேசி வருகிறேன். ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒத்த தொடர்பு இருக்கா? இல்லை, அப்படி வந்து அந்த கேள்வியை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கேள்வி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பண்பாட்டு நிலையில் பேசுகிறோம். இந்த மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்தும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அறிவியல் சார்ந்து இயங்கணும். இப்போ வந்து மரபணு தொடர்பானது வந்திருக்கு. இது வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போ வந்திருக்க மிக முக்கியமான உண்மைகள் வந்து எல்லா வகையான குருதி கலப்புகள் இருக்குது. அதுக்கு அதை சார்ந்து வந்து நம்மால் வந்து யார் எப்போது வந்தார்கள் என்பதை இனம் கண்டு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து வந்து இது ஒரு மொழியின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில், சித்தாந்தங்களின் அடிப்படையில் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாமே தவிர, மற்றபடி இது வந்து இந்திய பண்பாடு வந்து பன்மியம் சார்ந்த ஒரு கலவையாக இருக்குது. அதில் வந்து தமிழ் பண்பாட்டினுடைய பங்களிப்பு வந்து வேறா இருக்கா அல்லது விழுதா இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் வந்து இந்திய பண்பாட்டினுடைய கட்டமைப்பில் தமிழ் பண்பாடும் திராவிட பண்பாடும் சிந்துவெளி பண்பாடும் வேறாக இருக்கிறது, அதாவது அதனுடைய ரூட்டட்னஸ் அதனுடைய ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக இருக்கிறது என்பதை தான் சொல்ல முடியும். இன்றைய நிலையில் வந்து இந்தியா மட்டும் கிடையாது, தெற்காசியா முழுவதும் இருக்கக்கூடிய இப்போ மக்கள் தொகையில் வந்து எல்லாரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கலப்பு இது மொழிகளால் தான் அவங்க